IBC Health நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பாடியில இருக்க எக்ஸசிவ் ஹேரை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் ஒன், ஃபேஸ். ஃபேஸ்ல ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சளும் ஹனியும் சேர்த்து நல்லா அதை ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த இடத்துல உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அந்த பேஸ்டை நல்லா திக்கா போடுங்க. போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அதை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம், இல்ல பீலும் பண்ணிக்கலாம். இந்த ரெமெடி பண்ண முடியாதவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேஷியல் ஹேர் ரிமூவர். சோ அதை வாங்கியும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஸ்டமக்ல, செஸ்ட்ல இல்ல பேக்ல இருக்க அந்த ஹேர்ஸ் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு கொஞ்சமா கடலை மாவு எடுத்துக்கோங்க, அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அண்ட் கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு ஸ்டமக்ல, செஸ்ட்ல இல்ல உங்க பேக்ல எந்த இடத்துல உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகணுமோ அந்த இடத்துல இதை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிருங்க. கண்டிப்பா இது மாதிரி நீங்க 1 week ட்வைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா லெக்ஸ்ல இருக்க அந்த ஹேர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு பியூமிஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது படிகக்கல். இந்த படிகக்கல்ல உங்களுடைய கால்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹேர் ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல வச்சு ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ஸ்க்ரப் பண்ணும் போது கண்டிப்பா ஜென்டலா ஸ்க்ரப் பண்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்க ஹார்டா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் நிறைய விளைவுகளை தர வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.